ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான நியூஸ் சப்ஜெக்ட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு விதிவிலக்கு தமிழ்நாட்டில் அளிக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, மதுரை புதுநத்தம் பகுதிக்கு நேற்று வந்து திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, போன செப்டம்பர் மாதமே நீட்டில் விதிவிலக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மசோதா ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் ஆளுநர்கிட்டருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. இது வராமல் இருக்க நிலையில் நீட் எக்ஸாம் வருகிற ஜூலை மாதம் 13ஆம் தேதி நீட் எக்ஸாம் அப்படின்னும், அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல்லேருந்து மே 6th வரைக்கும் டேட் அப்படின்னும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 13 மொழிகளில் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கு. இதை தொடர்ந்து இதை பற்றி கூறிய நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம நீட்டுக்கு விலக்கு கோருவோம், அதுக்காக நம்ம போராடுவோம், நீட்டிலேருந்து விலக்கு பெறும் வரை நம்ம ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பேச்சு மூலமாக தெரியுது. பார்ப்போம் ஓரளவுக்கு. ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை வந்து இன்னுமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஸோ நிறைய நமக்கு வந்து இது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி ஆக்ஷன் எடுப்பாங்க, இதுக்குரிய நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.